ஏன் கிளாமரஸ் ஃபுட்டேஜஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க தெரியல. மேபி நைட் உட்காந்து போட்டு பார்த்து என்ஜாய் பண்றாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் இதுல பெரிய தலை இன்வால்வ் ஆயிருக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் கமல் ஹாசன் அண்ட் அக்ஷரா ஹாசன். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் இயர் ஆல்ரெடி ஒரு படத்துல நான் கமிட் ஆகிருந்ததை எடுத்து அக்ஷரா ஹாசனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ சீ நவ் ஆல்ரெடி ட்ரெண்ட் லவுட். நீங்க யார் கூட வேணாலும் படம் பண்ணுங்க, என்ன வேணாலும் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு இப்ப மீரா மிதுன், கமல்ஹாசன் அண்ட் கமல்ஹாசனோட டாட்டரான அக்ஷரா ஹாசனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இவங்க ட்ரெண்ட் லவுட் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் கம்பெனிக்கு ஏதோ மியூசிக் ஆல்பம் பண்ணி கொடுத்தாங்களாம். அந்த ஃபுட்டேஜஸ் அந்த கம்பெனி கொடுக்கலையாம். அதுக்கு காரணம் அக்ஷரா ஹாசன் தான். ஸோ கமல்ஹாசன் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கல அப்படின்னா அதுக்கு எப்படி மத்தவங்க காரணமாவாங்க? இப்படி பெரிய பெரியவங்கெல்லாம் டார்கெட் பண்ணி பேசுறதுனால இவங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது அப்படிங்கறது தெரியல. வழக்கம் போல அவங்க வெளியிட்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே இவங்களுடைய ஹேட்டர்ஸ் எல்லாரும் இவங்கள வெச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஏஜென்சி பேர் வந்து ட்ரெண்ட் லவுட். நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தது கர்மி சாங். அண்ட் அந்த கர்மி சாங் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு ஹிட் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ போய் பார்த்தாலும் அதில் எவ்வளோ வியூஸ் இருக்குன்னு தெரியும். அண்ட் இன்னொன்று ஒரு வீடியோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். 6 மாசமாக வந்து தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் கேம்ஸ். அண்ட் அதோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிதம்பரம் அண்ட் கோஹெட் மிஸ்டர் மது. ஆல்ரெடி இந்த பேண்டமிக் டைமில் போலீஸ் கோர்ட் கேஸ் லான்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஐ நீட் மை ஃபுட்டேஜஸ் அண்ட் அவங்க ஃபுட்டேஜஸ் வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன் கிளாமரஸ் ஃபுட்டேஜஸை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி நைட் உட்காந்து போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் ஹியர் வாட் ஐ வாட் இஸ் சேஸ். ஸோ இப்போ ட்ரெண்ட் லவுட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கமல் ஹாசன் டாட்டர் அக்ஷரா ஹாசன் வச்சு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெண்ட் அவுட் நீங்கள் என்னோடய வீடியோ வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்டே வாங்கிடுவேன். என்னோடய வீடியோ என் கையில் வர வரைக்கும் உங்களால் எந்த ப்ராஜெக்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் புரியுது ட்ரெண்ட் அவுடும் ஆல்ரெடி எனக்கு டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் பெரிய தலை இன்வால்வ் ஆயிருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கமல் ஹாசன் அண்ட் அக்ஷரா ஹாசன். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் இயர் ஆல்ரெடி ஒரு படத்தில் நான் கமிட் ஆகிருந்ததை எடுத்து அக்ஷரா ஹாசனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ சீ நவ் ஆல்ரெடி ட்ரெண்ட் லவுட். நீங்கள் யார் கூட வேணாலும் படம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. வாட்ஸ் மை ப்ராப்ளம்? வை இஸ் மை ஃபுட்டேஜஸ் வித் ஹெல்ட்? எதுக்காக என் ஃபுட்டேஜஸ் என் கையில் இன்னும் வரல? வாட் இஸ் கோயிங் பிஹைண்ட் தி சீன்ஸ்? ஹா,